அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சதுன்னா நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ண வேண்டுமா? இதற்கு மாற்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்கிற மாத்திரைகளோ எக்ஸசைஸுகளோ ஃபிசியோதெரப்பிகளோ பெல்ட்டுகளோ போதுமானதாக இருக்காதா? இதை பற்றி தான் இந்த விரிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முழங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு, கீழே கால் எலும்பு இருக்கு, ஃபீமர் டிபியான்னு சொல்கிறோம். அதுக்கு இடையில 6 ஜவ்வுகள் இருக்கு. இந்த ஜவ்வுகள் வந்து எந்த ஜவ்வு கிளியுது, எந்த இடத்துல கிளியுது, எவ்வாறு கிளியுது, அதை பொறுத்து இதனுடைய மருத்துவ முறைகளும் அறுவை சிகிச்சை தேவைப்படுமா என்னுங்கிற கேள்விக்கு பதில் அந்த மூட்டுகளுடைய ஜவ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ முழங்கால் ஜவ்வுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எலும்பு, கீழே இருக்கிற எலும்பு, நம்ம ஜம்ப் பண்ணுறோம், நடக்கிறோம், சமணங்கால் போடுறோம், உட்கார்றோம், அன்றாட வேலைகள் செய்கிறோம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறோம், ஓடுறோம், ஜம்ப் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் அந்த ரெண்டு எலும்புகள் முட்டாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி இடையில நான் சொல்லியிருக்கிறேன். குஷன் அப்படிங்கிறது வந்து மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ் இருக்குது. இந்த மூட்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த உள்பக்க மூட்டுக்கு மீடியல் மெனிஸ்கஸ், வெளிப்பக்க மூட்டுக்கு லேட்டரல் மெனிஸ்கஸ்ங்கிற ரெண்டு குஷன் இருக்குது. இது போக அந்த எலும்பு நகரும்போது கால் முன்னாடியும் பின்னாடியும் போகாமல் இருக்கிறதுக்காக க்ரூஷியேட் லிகமெண்ட், க்ரூஷியேட் அப்படின்னா பெருக்கல் குறி மாதிரி இருக்கும், முன்னாடி இருக்கிறது ஏசிஎல், பின்னாடி இருக்கிறது பிசிஎல் அப்படிங்கிற ஜவ் இருக்குது. அதே மாதிரி நடக்கிறப்ப கால் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வளையாமல் இருக்கிறதுக்காக கொலாட்ரல் லிகமெண்ட், மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட், லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட் அப்படிங்கிற ஜவ் இருக்குது. ஸோ இது வந்து முழங்காலே 3 பக்கமாகும், 3 டைமென்ஷனலாக வந்து எல்லா ஜவ்வும் கண்ட்ரோல் பண்ணுது. முழங்கால் எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும், மடக்கினாலும், நேரம் நீட்டினாலும், கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த ஜவ்வுகள் வந்து எந்த கிழிதலும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஜவ்வு வலி இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் ஜவ்வு அடிபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எதனால் அடிபடுதுன்னு பார்த்தீங்கன்னா காயங்கள் அடிபடுறதுனால ஏற்படும் இன்ஜூரி அப்படின்னு சொல்கிறோம். விளையாட்டு காயங்களாக இருக்கலாம், வீட்டில் அன்றாட வேலைகளை செய்யும்போது படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ஏற்படுகிற காயங்களாக இருக்கலாம். இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானம், அதை டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஜவ்வுகளை வந்து முக்கியமாக பிரிக்கிறது? அந்த விளையாட்டு காயங்கள்லாம் ஏற்படக்கூடியதை எல்லாம் சிறு வயசில் ஆகிறது, மிடில் ஏஜில் ஆகிறது, எல்லாமே வந்து அதை அறுவை சிகிச்சை தேவைப்படும் பொழுது பண்ணணும்னா அது பர்ஃபெக்டாக பழையபடி நார்மலாகிடும். இந்த வயதானதால் வருகிற ஜவ்வு தேய்மானம் வந்து ஆல்ரெடி எலும்பு தேய்மானமாகி அதனால் ஜவ்வு கிளியறதுக்கு தான் டீஜெனரேட்டர்னு சொல்கிறோம். அப்போ அந்த எலும்பு தேய்மானத்தை சரி செய்தால் மட்டும்தான் அந்த ஜவ்வு பிரச்சனையினால் வர தொந்தரவுகளை முற்றிலுமாக முழுவதுமாக குணப்படுத்த முடியும். இப்போ இந்த ஜவ்வு கிளியதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி அதிகமான ஜவ்வு பிரச்சனை வர்றது வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் மெனிஸ்கஸ், உள்பக்கம் உள்ள ஜவ்வு, ரெண்டாவது ஏசியல். இந்த மீடியல் மெனிஸ்கஸ் அப்படிங்கிறது சாதாரண ட்விஸ்டிங் நீ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கால் வந்து திருகுவதால், அப்படி பிசகுவதால் ட்விஸ்ட் ஆகிறதுனால வர்றது தான் வந்து வருவதி இன்ஜூரி வந்து பார்த்திங்கன்னா மீடியல் மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு அடிக்கடி அடிபடக்கூடியது. அது வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல டைட்டாக இருக்கும், ட்விஸ்ட் பண்ணுறப்ப இழுக்கிறப்ப பிஞ்சு வந்துடும். இது பீறதுல நிறைய டைப்புகள் இருக்குது, லைட்டாக கிழிஞ்சிருக்கலாம், பிஞ்சு தனியாக தொங்குன மாதிரி இருக்கலாம், பக்கெட் ஹேண்டில் டயர் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய எலும்பு முறிவு மருத்துவரை அணுகுங்க, அவர் உங்களை கரெக்டாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி டயக்னோஸ் பண்ணி எம்ஐ எக்ஸ்ரே எடுத்து பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக அந்த ஜவ்வு கிழிதலின் வகையை உறுதி செய்வார். அந்த உறுதி செய்து முடிந்த அளவுக்கு பெரும்பாலான அந்த மீடியல் மெனிஸ்கஸ்னால் வர்ற ஜவ்வு பிரச்சனைகள் எல்லாமே தன்னாலேயே சரியாகிவிடும். இந்த ஜவ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமான ரத்த ஓட்டம் இருக்கும். அந்த வெளிப்பக்கம், சென்டர் பக்கம், உள்பக்கம் அப்படின்னு 3 ஜோனாக பிரிக்கிறோம். அதில் வந்து அவுட்ரு ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு, ரெட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் ரத்த ஓட்டம் இருக்கும். இடைப்பட்ட ஜோனுக்கு ரெட் ஒயிட் ஜோன் சொல்கிறோம். ரத்த ஓட்டம் பாதி இப்படியும் அப்படியும் இருக்கும். ஒயிட் ஜோன்றது உள்பக்கமாக அந்த ஜவ்வோட மூட்டுகளின் உள்பக்கமாக, வெளிப்பக்கமாக இருந்து உள்பக்கமாக குஷன் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உள்பக்கமாக இருக்கிறதுல வந்து ரத்த ஓட்டம் இருக்காது, அந்த இடத்தில் பிஞ்சு போனால் கூடும் தன்மை கிடையாது, அது மிக பெருசாக பிஞ்சு பக்கெட் ஹேண்டில் டயர் மாதிரி ஆனால் அதற்கு மருத்துவ முறையின் முன்னேற்றமான நுண்துளை சிகிச்சை, முழங்கால் நுண்துளை சிகிச்சையின் மூலமாக அதை சரி செய்ய முடியும். தொந்தரவு வரும்பொழுது, தொந்தரவு இல்லாத வரைக்கும் சின்ன டயர் இது மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து பெல்ட்லேயும் மெடிசின்கள்லையும் ஐஸ் ஒத்தரங்களையும் இது மாதிரி வந்து நம்ம வீட்டு வைத்தியம்னு சொல்கிறோம், இதை வந்து டாக்டர்கிட்ட போய் முறையாக வைத்தியம் செய்வதன் மூலமாக அதை வந்து முழுமையாக குணப்படுத்தி அதனால் மேற்கொண்டு மூட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியல் மெனிஸ்கஸை பொறுத்த மட்டும். சரிங்க டாக்டர், இந்த மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து எனக்கு கொஞ்ச நாள் வலி இருந்துச்சுங்க, நான் அப்புறம் அப்படியே பெல்ட் போட்டேன் சரியாயிருச்சுங்க, இது ஏதாவது பின்னாடி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் மெஜாரிட்டி பாதிப்பு வராது, சின்ன பிரச்சனைகளாக இருக்க வரைக்கும். ஏதாவது பெருசாக கிழிஞ்சு பக்கெட் ஹேண்டில் டயரோ ஃப்ளாப் டயரோனோ சொன்னால் பார்த்தீங்களா, பெரிதாக கிழிந்து வரும்போது முழங்கால மடக்கி நிட்டுறப்ப டக்கு டக்குன்னு சவுண்ட் வரும், வலி இருக்கும்.
டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் தான் வலி இருக்கும். மற்ற நேரம் வந்து அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மெஜாரிட்டி இருக்கிறவங்க அந்த அந்த பொசிஷனுக்கு போனால் வலிக்கும் ஸ்லிப் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்ப்பதால் இப்படி நீங்கள் வந்து தவிர்த்து அந்த வேலையிலிருந்து நீங்கள் தப்பிப்பதன் மூலமாக இந்த முழங்காலுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது என்று உறுதி சொல்ல முடியாது. இதை வந்து நீங்கள் முறையாக மருத்துவம் டாக்டரை பார்த்துட்டு எலும்புரிய மருத்துவரை அணுகி ஸ்கேன் பண்ணி இது எந்த பிரச்சனையும் வராதா என்று உறுதி செய்வதன் மூலமாக மேற்கொண்டு பிரச்சனைகள் வராது. முடிந்த அளவுக்கு மருத்துவர் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணத்தில் ஜவ்வு வந்து நாளைக்கு பின்னாடி இந்த ஜவ்வு பாதிப்பை சரி செய்யாவிட்டால் பின்னாடி இது மூட்டுகளை தேய்மானமாகி சிறு வயதிலேயே எங்களுக்கு வர நோயாளிகள் நிறைய பேர் பார்க்குறோம், 40 வயசு 35 வயசில் முழங்கால் தேஞ்சு வர்றாங்க, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மூட்டை மாற்றணும்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம கேட்குற கேள்வி, உங்களுக்கு முன்னாடி ஏதாவது அடிபட்டுது? ஆமாங்க டாக்டர், எனக்கு ஒரு 12 வயசு 13 வயசில் அடிபட்டுச்சுங்க. என்ன கேட்டு போட்டாங்க? பெல்ட் போட்டாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் சொன்னாருங்க, அப்புறம் ஒரு வாரம் பார்த்தாங்க, அப்புறம் வலி குறைஞ்சிருச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர்கள் வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வாரத்தில் வலி குறைஞ்சோடனே இது ஒன்றும் பிரச்சனை வராது, டாக்டர் ஆப்ரேஷன் தொடர்ச்சியாக வலி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதனால் வந்து பின்னாடி பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அறுவை செய்ய சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு முறையாக சிகிச்சை மேற்கொள்ளணும். இப்படி அவங்க 13 வயசில் ஆன பிரச்சனையை நெக்லெக்ட் பண்ணுறதுனால தவறி விடுவதால் இதன் மூட்டைகளை பாதித்து அது வந்து இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ், மூட்டுகளையே தேய்மானம் அடைய செய்கிறது. மூட்டுகளை தேய்மானம் அடைய செய்கிறப்போ வேறு வழியே கிடையாது. ரீஅலைன்மெண்ட் ப்ரொசீஜரோ, யூனிக் கம்பார்ட்மெண்டல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ, இல்லை முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோ சிறு வயதிலேயே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாம் வந்து ஆளாக்கப்படுகிறோம். முழங்கால் ஜவ்வில் மீடியல் மெனிஸ்கஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏசிஎல் அப்படிங்கிற ஒரு ஜவ்வு. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடும் பொழுது, ஸ்பீடாக ஓடி டக்குன்னு கால் திருகி உழுகும் பொழுது, கபடி விளையாடும் பொழுது, இந்த மாதிரி அந்த ட்விஸ்டிங் மோஷன்லேயே வந்து அந்த கால் முன்னாடி போவதற்காக, கீழே இருக்கிற கால் வந்து முன்னாடி போகிறப்ப ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறோம். இந்த மாதிரி மெயினாக வந்து இது வந்து அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸு, ஹை லெவல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். ஏன்னா எனர்ஜி வந்து அதிகமான வேலை, இப்போ அதிகமான திறன் வேணும் அதை வந்து கிழிக்கிறதுக்கு. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஜவ்வு. அது ஒன்ஸு கிழிந்து விட்டால் இந்த மீடியல் மெனிஸ்கஸ் மாதிரி கூடும் தன்மை அதற்கு கிடையாது. ஏசியல் ஒன்ஸு ஜவ்வு கிழிந்து விட்டால், இது அறிவியல் ஆதாரங்களுடன் சொல்கிறேன், ஜவ்வு ஒட்டவே ஒட்டாது. ஆனால் அது எல்லாத்துக்கும் தொந்தரவு பண்ணாது. ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிழிஞ்சதுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ஹை லெவல் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டியோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ ரொம்ப விகரஸ் ஆக்டிவிட்டிஸோ பண்ண போகிறதில்ல. அவங்க நடப்பதற்கு இந்த ஜவ்வு தேவையில்லை. ஆனால் நல்லா பேலன்ஸ்டாக நடக்கிறப்போ, எனக்கு நான் சொல்லுவாங்க வழி இல்லைங்க டாக்டர் எனக்கு, ஆனால் நடந்தால் லைட்டாக பேலன்ஸ் ஸ்லிப் ஆன மாதிரி இருக்குதுங்க, மொத மாதிரி நடக்க முடியலைங்க, ஃபுல்லாக காலை ஊன முடியலைங்க, நடக்கிறப்ப லைட்டாக கால் அப்படி திருகிட்டு வெளியில் போயிட்டு அப்படி டக்குன்னு உள்ளே வந்துடுதுங்க, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் உங்களோட எலும்புரி மருத்துவர் அணுகினீங்க, அதை வந்து நீங்கள் உங்களை பரிசோதனை செய்வார், எம்ஆர் எடுத்து பார்ப்பார். ஏசிஎல் அப்படிங்கிற ஜவ்வு லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம், பாதி கிழிஞ்சிருக்கலாம், கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருக்கலாம். கம்ப்ளீட்டாக கிழிஞ்சான்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதற்கு கூடும் தன்மை கிடையாது. பகுதி கிழிந்தாலோ இல்லை லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆனாலோ பெல்ட்டுகளும் ஃபிசியோதெரப்பி முறைகளும் மருத்துவ முறைகளையே குணப்படுத்தி விடலாம். அறுவை சிகிச்சை தேவையில்லை. முற்றிலுமாக கிழிந்து கால் நகரும் பொழுது, ஸ்லிப்பாகும் பொழுது, நடக்கும்போது பேலன்ஸ் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நுண்துளை சிகிச்சையின் மூலமாக, அதன் ஆல்ரெடி ஜவ்வு ஒட்டாதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஜவ்வு வந்து சின்னதாக இருக்கும், நார் மாதிரி இருக்கும், கிழிந்த உடனே அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே திரிஞ்சு விடும். அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதற்கு பொதுவாக நம்ம உள்ளே இருக்கிற அந்த கால்கள் இருக்கிற சதைகள் நார்களை எடுத்து அந்த ஏசிஎல் ஜவ்வாக புதுசாக உருவாக்கி அதை வைக்கலாம். புதுசாக அப்படி வச்சதுக்கப்புறம் ஓரிரு நாட்களிலேயே வந்து நடக்கலாம், காலை ஊனாகாமல் ஓரிரு மாதங்களில் பழையபடி அந்த ஜவ்வு ஒரிஜினல் ஏசிஎல் மாதிரியே செட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுதாக உருவாக்கப்பட்ட ஏசிஎல் ஜவ்வு பழைய முழங்காலுடைய பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பலாம். 3 மாதங்கள் கழித்து நீங்கள் அன்றாட வேலைகளை எப்போ போல் செய்யலாம். 6 மாதங்கள் கழித்து நீங்கள் ஹை லெவல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸே பண்ணலாம். ஸோ எனக்கு ஏசிஎல் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் என்னால் பழையபடி இருக்க முடியுங்கன்னா, கண்டிப்பாக காலதாமதம் ஆகும். 3 மாதங்கிறது சிலருக்கு 4 மாதம் ஆகலாம், 6 மாதங்கிறது சிலருக்கு 1 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அவங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன், அவங்க எவ்வாறு அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கு பிறகு இயன்முறை சிகிச்சைகளுக்கு எவ்வாறு அவர்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடும். 1-2 மாதங்கள் டிஃப்ரென்ஸ் வரலாம், பட் பழைய நிலைமைக்கு நன்றாக திரும்பலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி ஏசிஎல் ஏசிஎல் புதுசாக வைக்கிறார்கள். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நுண்துளை சிகிச்சையின் மூலமாக 1-2 நாட்களிலேயே அதை வலி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், சிம்பிளான அறுவை சிகிச்சையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மேலடை மேற்கொண்டு மூட்டுகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல், மேற்கொண்டு பாதிப்புகள் வராமல் தடுப்பதற்காக பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது, தைரியமாக பண்ணிக்கொள்ளலாம்.
உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னிடம் வந்து நீங்கள் வந்து இந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அனுப்புங்க, உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நான் கன்சிடர் பண்ணிட்டு சொல்கிறேன், அதுக்கு என்ன நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு. சிலர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, எனக்கு ஜவ்வு விலகி இருக்குன்னு சொல்கிறாங்க, கிழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, என்னால் மொதல் மாதிரி நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. அது எந்த விதம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜவ்வு எங்கே கிழிந்திருக்கிறது, எவ்வாறு கிழிந்திருக்கிறது, எவ்வளோ தூரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, எவ்வளோ நாட்கள் ஆகியிருக்கிறது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி, அவரோட வயது என்ன, அவரோட ஆக்டிவிட்டி என்ன, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு கன்சைஸ்டாக தான் இந்த ரிப்போர்ட்டை நம்ம சொல்ல முடியும். ஒரு பர்டிகுலராக இவங்களுக்கு இதுதான் சர்ஜரி, இதுங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நல்ல ஒரு கருத்து என்னென்னா, 90% ஜவ்வுகள் நன்றாக அப்படியே மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் சரியாயிடும். ஒன்லி இந்த 10 விழுக்காடு மட்டும்தான் வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும். அதிலும் வந்து மருத்துவ முறைகள் ஏற்படக்கூடிய லேட்டஸ்ட்டாக இருக்கிற நிறைய மாற்றங்கள்னால, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். பழைய நிலைமைக்கு எந்த பாதிப்புகள் இல்லாமல் உங்களால் வாழ முடியும், பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பண்ண முடியும். இதை வந்து உங்களோட உடனே உங்கள் எலும்பு முறிவு மருத்துவ ஜவ்வு பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் உடனே அவரை அணுகுங்க. அவங்க எம்ஆர்ஐ சொன்னாங்கன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க, உடனே எடுங்க. எடுத்து அதை உறுதிப்படுத்தி விட்டு பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்து ஆரோக்கியமுடன் வாழ வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.